வணக்கம் தோழர்களே. சமூகத்துல பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களே, சமூகத்துல ஒரு சீர்கேடுன்னு வச்சுக்கோங்க. களத்துல குதிச்சு சும்மா கில்லியா அடிச்சாடுறவங்க யார் தெரியுமா? எங்க அக்கா குஷ்பு, கூடைய நிம்மி மாமி, அப்புறம் உமா ஆனந்த்ன்னு ஒரு ஆன்டி, அப்புறம் நம்ம கங்கனா ரணாவத் அக்கா, இவங்கெல்லாம் சமூகம்னாலே இறங்கி செய்வாங்க, பிரிச்சு விடுவாங்க. நேத்து கொத்தா சிக்கிருக்கு அம்முட்டோம். என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம அக்கா குஷ்பு அக்கா ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் இல்லையா? உறுப்பினரா இருக்கிறதுனால நேத்து களத்துல கோதால இறங்கிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பெரிய மரணம் நடந்திருக்கு, அதுலயும் 6 பெண்கள் செத்து போனாங்க, நாங்க விட்டுருவோமா அப்படின்னு அக்கா குஷ்பு தலைமையில அப்படியே ஒரு டீம் அமைச்சு அப்படி விட்டுருக்கு தேசிய மகளிர் ஆணையம். தமிழ்நாடே பதறி போச்சே, அக்கா குஷ்பு என்ன பண்ண போறவங்களோ, என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களோ, ஆட்சியவே கலைச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு நான் பயந்துட்டேன், பதறிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நிர்மலாமா இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்பவுமே இந்த ஆட்டிடியூட் காட்டுவாங்க இப்படின்னு, அந்த பார்ப்பன தோரணை தெரியும். நேத்து அவங்களும் சும்மா செதற விட்டுருக்காங்க. திமுகவெல்லாம், திமுகவுக்கும் சாராயங்காய்ச்சலுக்கும் தொடர்பு இருக்குங்க, அதான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் அப்படி தெரிக்க விட்டுருக்காங்க நிர்மலாம்மா. அதில் ராகுல்லாம் இழுத்துருக்குறாங்க, அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி இருக்காங்கல்ல உமா ஆனந்த், அப்படி கதற வச்சுட்டாங்களாம். சென்னை கார்பரேஷன் சும்மா கதறிச்சாங்க. அப்புறம் யாரோ திமுகக்காரர் கெட் அவுட்னு சொல்லிட்டாராம். பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப மனசு உடஞ்சி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டு பிரச்சனை. எங்கள் அக்கா கங்கனா ரணாவத் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு சும்மா பிரித்து மேய்வாங்க, அடித்து ஆடுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நேற்று ஜெயித்தது இமாச்சல் பிரதேசத்தில், போய் எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டது மகாராஷ்டிரா தங்கும் விடுதியில். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தங்கும் விடுதி இருக்கும், மகாராஷ்டிரா விடுதியில். அப்புறம் என்ன, மகாராஷ்டிராக்காரங்களாம் முடிச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியுமா? இத்தனை பெண்களுடைய சமூக உழைப்பை, அந்த சமூகத்துக்கான தங்களுடைய தேடலை அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்க முடியுமா? களத்தில் சிங்கமா இறங்கி நின்றுருக்காங்க எங்கள் அக்காலாம். அக்கா தலைமையில் டீமே இறங்கிருச்சுங்க. என்ன தெரியுங்களா, இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், நெருக்கி 60 பேர் இறந்துருக்குறாங்க விஷச்சாராயம் அருந்தி. 100 மேற்பட்டோர்கள் மருத்துவமனையில் இன்றைக்கும் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் இவங்கள மாதிரி ஓடி ஒழிகிறவங்களோ, அல்லது பத்திரிகையாளரை சந்திக்காமல் ஒழிகிறவங்களோ, அல்லது அந்த வார்த்தையவே சொல்லாமல் இப்படி வேடிக்கை பார்க்குறவரும் இல்லை. அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அவர் வாட்டுக்கு இறங்கி வேலையை செய்கிறாரு, அவனே பணம் அறிவிச்சாரு, அதை ஒரு கும்பல் கேள்வி பண்ணிச்சு, அப்புறம் முடிஞ்சவங்களை பூரா அரெஸ்ட் பண்ணாரு, பெரிய கும்பலவே வேரோட புடுங்கியிருக்கிறாரு. இந்த நடைமுறை அப்படியே போச்சுன்னா நல்லாயிரும். இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ மக்கள் கூட நின்று உடனே அங்கே போய் மந்திரிகளை மற்றவங்களையும் அனுப்பி எல்லா வேலையும் செஞ்சு இதை நான் ஏற்றுக்கிறேன், பொறுப்பேற்றுக்கிறேன், ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம 56-inch மோடிய மணிப்பூருக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பருப்பு ஏற்றுக்க மாட்டார் அவர். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, பொறுப்போட தவறை உணர்ந்துக்கிட்டு அந்த வேலைகளை அவர் செஞ்சார். நிர்வாக மட்டத்தில் நடந்த தவறுக்கு தான் பொறுப்பேற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாருங்க. இதில் இன்னொரு விஷயம் கூட பார்க்கணும். அக்கா குஷ்புனுக்கு என்ன வேலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இந்த கள்ளக்குறிச்சி சாவில், விஷச்சாராய சாவில் 60 பேர்த்தில் 6 பேர் பெண்கள். உடனே தேசிய மகளிர் ஆணையம் சுயமோட்டாவது எடுக்குது, தானே முன்வந்து இது வழக்காக எடுக்குது, எடுத்து உடனே ஆர்டர் தான். தமிழ்நாடு போலீஸ், அந்த போலீஸ், இந்த போலீஸ் அல்லவா? ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம அக்கா இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கரெக்டு. எங்க 2 முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் சிக்குச்சு, அங்க ஒரு பாப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த பாப்பாவுடைய தற்கொலைய மதமாற்றத்திற்கான தற்கொலைன்னு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு உல்டா வீடியோ வெளியிட்டு உள்ளபடி எல்லா வேலையும் பண்ணி அந்த நிறுவனத்தவே ஒன்றும் இல்லாமல் ஆக்க, அங்கிருங்கிற மக்கள்லாம் மொத்தமாக ஒன்று கூடி காவிகளை துரத்தி விட்டாங்க. துரத்துறதுக்கு முன்னாடி காவிகள் ஆடின ஆட்டத்தில் ஒரு பகுதியில் நம்ம அக்கா குஷ்பும் இருந்தாங்க. உடனே மகளிர் ஆணையத்திலேருந்து வந்துட்டாங்க 5 பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்திலேருந்து ஒரு குரூப்பு, அங்கே ஒரு குரூப்பு, அப்படியே கண்காணிக்கு தான்.
அதுக்கப்புறம் அந்த குரூப் இந்த குரூப் செத்த குரூப் வந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா நின்று எம்புட்டோ முயற்சி பண்ணி கடைசியில் தோத்து போனானுங்க. உள்ளூர் மக்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. குழந்தை பாதுகாப்பு ஆணையமும் சேர்ந்து அறிக்கையில அப்படி எந்த தரமும் கிடைக்கல அப்படின்னு இவங்க மூஞ்சியில விபூதி அடிச்சுட்டு போயிடுச்சா. அன்னைக்கு பார்த்தது அக்காவை, எந்த ஊர்ல என்ன இளவு நடந்தாலும் எங்க அக்கா வரவே வராது. திமுகவை திட்டுறது மட்டும் முதல்ல வரும், அவங்கள யாராவது கேள்வி கேட்டுட்டா அப்படி வருவோம் கோபமா. சரி, அதில் தன்மானருக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க, அது நியாயம், அவங்க பக்கத்தில் இருக்க நியாயம். ஆனால் ஊரில் எங்கே அளவு இருந்தாலும் எனக்கு என்ன உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன வந்து நிற்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? விசச்சாராயம் அருந்தியவர்கள் 6 பேருக்காக வர்ற நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1000 பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே காவிகளால் பாலியல் வல்லுறவு காலான பெண்கள் உண்டு, காவிகளாலேயே பிரச்சனைக்குள்ளான கட்சி பெண்கள் உண்டு. அப்பெல்லாம் பார்க்கவே இல்லையேக்கா. வர்றேன் அக்கா. ஒரு பக்கம் கோதாவில் இறங்கினாங்களா, இந்த பக்கம் நம்ம மாமி நிம்மியம்மா வந்தாங்க. நிம்மியம்மா அவ்வளோ அடிக்கிறாங்க, அதிர்ச்சி ஆகிட்டாங்க, ஷாக்டு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆவாங்க. ஆனால் 2 பெண்களை அம்மணமாக்கி கூட்டிகிட்டு வந்த மணிப்பூரை பற்றி ஷாக் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்க சேஃபர் சைடில் இருக்கிறாங்க. வர்ற புள்ள உழைக்கிற வீட்டு புள்ள தானே, கேட்க நாதியத்தை வீட்டு புள்ள தானே, அதையே கேட்க போகிறாங்க. அதை பார்த்தாலும் ஷாக் ஆகாதவங்க. அப்புறம் டெல்லியில் இந்த நாட்டுக்காக மல்யுத்தம் பண்ணி அதில் மெடலை வாங்கி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த குழந்தைங்கள்லாம் தெருவில் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. காவல்துறைகளை குடிச்சிட்டே போய் அடித்தானுங்க. தன்னோட வாங்கின மெடல்லாம் கங்கையில் தூக்கி போடன்னு பார்த்தாங்க. அன்னைக்கெல்லாம் ஷாக் ஆகலை நிர்மலா அம்மா, அதெல்லாம் ஷாக் ஆகலை. அதோட இந்த பிள்ளைகளை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்குன பிரிட்ஜ் பூஷனுக்கு எம்பி சீட்டு. யாருக்கு? பிரிட்ஜ் பூஷனுடைய பையனுக்கு எம்பி சீட்டு. அவருடைய சீட்டை பையனுக்கு கொடுத்து முடிச்சு விட்டாங்க. அப்போல்லாம் ஷாக் ஆகலை. சொந்த கட்சி பொம்பளை பிள்ளைங்களை கேவலப்படுத்தும் போது ஷாக் ஆகலை. இதே தமிழிசியக்காவை அவ்வளோ உருவ கேள்வி பண்ணாங்க, படத்தை போட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, ஓவரா அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, அதுக்கெல்லாம் ஷாக் ஆகலை. ஆனால் எதுக்கு ஷாக் ஆகியிருக்காங்க? தமிழ்நாட்டில் விஷச்சாராய அருந்தி ஷாக் அருந்தி செத்ததை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏங்க, இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில், அது பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில், அப்புறம் தென்காசியில் எங்கள் மக்கள்லாம் தண்ணிக்குள்ளே கிடந்தாங்களே, சோறு இல்லாமல் கிடந்தாங்களே, குழந்தை குட்டிகளை பார்க்க முடியாமல் கிடந்தாங்களே, அன்பா வளர்த்த ஆடு மாடு பூரா தண்ணிக்குள்ளே போயிருந்துச்சு, வாழ்வாதாரம் மற்றவங்களாக இருந்தாங்களே, அன்னைக்கெல்லாம் ஷாக் ஆகலை. அன்னைக்கும் வந்து எதுக்கு ஷாக் ஆனாங்க தெரியுமா? நம்ம அந்த ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கேட்டு போடலை, ஏன்னா ஆயிருந்து வச்சிடுறாங்க ஓரமாக, அதனால கேட்டை போடுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ அதை பார்த்தாலும் அம்மா ஷாக் ஆகலை. ஆனால் நமக்கு ஒன்று ஷாக் கொடுத்தாங்க பாருங்கள், 9 ஹெலிகாப்டர் வந்துச்சு, எல்லா மக்களையும் காப்பாற்றுச்சு, 200 பேரை நாங்கள் தான் காப்பாற்றணும், அங்கே லட்சக்கணக்கில் உள்ளே கிடந்தாங்க, 200 பேர் நாங்கள் தான் காப்பாற்றணும், இந்த பில்லு அப்படின்னு ஹெலிகாப்டருக்கு பில்லு கொடுத்த அம்மா இன்றைக்கி சாராயம் குடித்தவங்களை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்களாம். எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகாதுமா? ஏன்னா நீங்கள்லாம் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏற்கனவே நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்தீங்க பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். இங்கே நடக்கிற எளிய மக்களினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த கொடூரமான சூழலை நாங்களும் கண்டிக்கிறோம், நாங்களும் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறோம். இது மாதிரி நடக்காமல் இருக்க அரசை வலியுறுத்துவோம், போராட்டம் பண்ணிருக்கோம், எல்லா வேலையும் பார்த்தோம். உங்களை மாதிரி பொழப்புக்காக வந்து அரசியல் பார்க்கல. சரி இருக்கட்டும், அம்மா தான் அப்படின்னா நம்ம மாமி இருக்காங்க பாருங்க, உமானந்து ஒன்லி ஒன் கிங்டா அப்படின்னு போட்டாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் ஒரே ஒரு ஆள் பாஜகவுக்கு அப்படின்னு. நீ தான் ஒத்த ஓட்டு பாஜகன்னு நான் சொல்லும்போது கேட்கல, இந்த ஒத்த பீஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி தாங்க உங்கள் மரியாதையெல்லாம். சரி இருக்கட்டுமே, அம்மா போய் நின்று சும்மா அத்தனை விட்டுருக்காங்க. அதில் எதுக்கு கதறி இருக்கிறாங்கன்னா, முதல்ல எல்லா வேலையும் நிப்பாட்டுங்க, எல்லா வேலையும் நிப்பாட்டுங்க, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள், கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி ஆகணும். அப்படி என்னத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னா, பள்ளிக்கூடங்களில் சாதி வெறி பிரச்சனை, சாதிய ரீதியான சுரண்டல், சாதிய ரீதியான வன்முறைகள்லாம் தடுக்கிறதுக்கு நாம் ஒரு ஏற்பாடு பண்ணோம். என்ன பண்ணோம்? நீதியரசர் சந்துரு அவர்களை வச்சு, ஒன் மேன் கமிஷன் வச்சு,
பள்ளிக்கூட சூழலை ஆராய்ஞ்சு அதில் என்ன பிரச்சனை இருக்குது, சமூகம் சார்ந்து நம்ம எப்படி இயங்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்னா செஞ்சால் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நிற்க முடியும் அப்படின்றதுக்காக வச்சா அவர் அறிக்கை கொடுத்துருந்தாரு. சும்மா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை மட்டும் அமல்படுத்தணும்னா இன்னும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் கையில் எடுத்திருக்கு நம்ம அம்மா. இப்படி ஒரு அறிக்கையா? அப்போ இந்துக்களை இழிவுபடுத்துறீங்களா? இந்துக்களை வேண்டும் என்ற இந்த வேலை பார்க்குறீங்களா? ஏமா சாதியை ஒழிக்கணுன்றதுக்கும் இந்துக்களுக்கும் என்னம்மா சம்மந்தம்? அப்போ இந்துன்ற பேரில் சாதியை வச்சு உள்ளடி வேலை பார்த்துட்டுருக்கீங்க. இதை நாங்கள் சொன்னாவோ பெரியார் சொன்னாவோ உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுமே, ஆனால் நீங்களே சொல்கிறீங்க. இது எப்படிங்க நேராக சாதிய பிரச்சனை பேசுகிறோம், அதுவும் பள்ளிக்கூடங்களில் சாதி வெறி பிரச்சனை வளரக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் இந்த காவி கும்பலுக்கு என்ன வேணுமா? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு உங்கள் ஆளுகளை வச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க எடுத்திருக்கீங்க. இந்த ஊரில் எவ்வளவு மதக்கலவரம் நடக்குது தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் கூட ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஒரு ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவருக்கு சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு வேறு சாதிகாரங்களுக்கு இடம் கொடுக்கல. அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. இல்லை கொஞ்சோண்டு மூளை இருந்தால், 3 இன்ச்சு கூட வேணாம், ஒரு எள்ளளவு மூளை இருந்தால் கூட அது வேலை பார்க்கும், அது யோசிக்கும். போகிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காரு. இது ஏன் நீ பேசலை? அவர் மொத்தமாக சாதி பிரச்சனைக்குனா அதையும் சேர்த்து பேசியிருப்பார். போனது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சாதி பிரச்சனைக்கு தானே, இது கூட தெரியல அந்த பீஸுக்கு. அப்புறம் வெளியே வந்து அந்த மாநகராட்சி அந்த இது அரங்கத்துக்குள்ளேயே அப்படியே சர்ன்னு அந்த அறிக்கையினுடைய நகலை கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் எந்திரிச்சு எல்லாரும் கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். அது ரொம்ப அவமானம் போச்சுன்னு வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. அதை வந்து பொதிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பயங்கரமாக கதறிட்டேன், கொந்தளிச்சிட்டேன், இதை எதிர்த்து ஒரு கண்டன தீர்மானம் போடணும் நான் வலியுறுத்தினேன்னு. உங்களை மாதிரி கூறு கட்டது 1-2 இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வலிஞ்சுக்கிட்டி வேலை செய்ய முடியுமா, ஓரமாக போமா அப்படின்னு கெட் அவுட் சொல்லி அனுப்பிடுச்சுங்க உள்ளே இருக்கிறாளுங்க. இதுதான் இங்கே இப்படின்னா டெல்லியில் வேற ஒரு வேலை. நம்ம கங்கனா ரணாவத்தாக்கா வாங்கினது வரையும் 10th போல இருக்கு. பழின்னு ஒரு தங்கச்சி கொடுத்தாங்க, சரி இருக்கட்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லையா, இன்னும் அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்க மாட்டாங்க. எம்பிஸ்க்கெல்லாம் வீடு உண்டு, அந்த வீடு இனி தான் அலாட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க அந்தந்த மாநிலத்திற்கான தங்குற இடத்துல இருந்துக்கலாம். ஒவ்வொரு மாநிலமும் அங்கே தங்குறதுக்கான விடுதிகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க போனால் தமிழ்நாடு இல்லம்னே அங்கே இருக்குது, அங்கே நம்ம போய் தங்கிக்க முடியும். நான் டெல்லியில் தமிழ்ச்சங்கத்தில் பேச போனப்போ அவங்க என்னை அங்கே தான் தங்க வச்சுருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு இல்லத்துக்கு நான் 2-3 முறை போயிருக்கோம். டெல்லியிலேயே 2-3 முறை பேச போனப்போ நான் அங்கே தான் தங்கியிருக்கேன். அங்கே எங்களுக்கு அறை கொடுத்துருவாங்க, இது பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் எம்பிஸ் எல்லாம் இப்போ தனியாக வீடு இருக்கனால அவங்க அங்கே இருந்துப்பாங்க. நம்மளை மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகிற விருந்தினர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லோரும் போனாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே ரூம் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, அங்கே தங்கலாம். இந்த அக்கா போகிறாங்க. போனோன்னா என்னன்னா இமாச்சல் பிரதேசத்தெலாம் ஜெயித்தாங்க. அப்போ இமாச்சல் பிரதேசத்தோடைய தங்குற இடத்துல போகணும், இமாச்சல் பவனுக்கு போயிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா சதனுக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே போனால் என்னம்மான்னு கேட்டால், எனக்கு இங்கே தான் ரூம் அலாட் பண்ணணும், எனக்கு வீடு ஒதுக்குற வரை இங்கே ரூம் கொடுங்க அப்படின்னு. ஆனால் சரிங்கம்மா, எந்த முதலமைச்சருக்கு ஒதுக்குவீங்களா, அந்த ரூமை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க அரண்டு போய், ஏ என்னையா இது, முதலமைச்சர் திடீர்னு வந்தார்னா இங்கே தங்க வேண்டியிருக்கும், நிறைய வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, என்னையா அதுன்னு பயந்து போயிட்டாராம். இதை பார்த்துட்டு சிவசேனாவினுடைய எம்பி சஞ்சய் ராவத் என்ன சொல்லியிருக்காரு, வச்சு செஞ்சுட்டாருங்கம்மா, உங்களுக்கெல்லாம் வீடு கட்டால் யார் வேணாலும் கொடுப்பா, போங்கம்மா, ஜனாதிபதிகிட்டே போய் ஒரு ரூம் வேணும்னு அவங்க வீட்டில் கேளுங்கம்மா, அம்மா அந்த மாதிரி கொடுத்துருவாங்கம்மா. இல்லை பிரைம் மினிஸ்டர் இருக்காருமா, அவங்க ஏரியாவில் போய் வீடை கேளுமா, அவங்க அவ்வளோ பெரிய பங்களா இருக்கு, ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்களா? சரி இடிமா, இமாச்சல் பிரதேசத்தில் போய் கேளுமா, அதானே அங்கே தானே நீங்கள் எம்பி ஆனீங்க, அங்கே போய் கேளுங்க, அந்த முதலமைச்சர் கொடுத்தா அந்த ரூமில் தங்கிக்கங்க. இல்லை எதுக்காக எங்கள் ஊருக்கு வந்து நின்றுக்கிட்டு மகாராஷ்டிரா முதலமைச்சர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சு செஞ்சுருக்காரு. போகிறவங்க வரவங்களாம் புடலில் எழுதிட்டிருக்காங்க. அப்போது அடிப்படையான விஷயம் கூட தெரியல பாருங்கள். எங்கே போனாலும் நான் பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ வசதி வேணும், நான் நம்மளாம் அப்படி இல்லைங்க, போகிற போக்கில் கடந்து போயிட்டே இருப்போம், எதையும் டிமாண்ட் பண்ணுற ஆளே கிடையாது நம்மளாம். ஆனால் பாருங்களே இந்த கும்பல் வளரும் போதே எப்படி வளர்றாங்க அரசியலுக்குள்ளன்னு அசிங்கப்பட்டிருக்கிறாங்க, வச்சு சமூக வலைத்தளங்களை செய்கிறாங்க. ஆக நம்ம ஊரில் இருக்கிற பெண் சங்கிகள்லாம் நீட்டை பற்றி பேச மாட்டாங்க, நீட்டில் பாதிக்கப்பட்டிருக்க லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளை பற்றி பேச மாட்டாங்க, மணிப்பூரை பாதிக்கப்பட்டிருக்க இன்னைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பெண்களை பற்றி பேச மாட்டாங்க, மேற்கு வங்க ரயில் விபத்தில் உறவினர்களாக இழந்துட்டு தெருவில் நிற்கிற பெண்களை பற்றி பேச மாட்டாங்க, ரயிலில் இராணுவ வீரர்கள் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணதை பற்றி ஒரு ட்விட்டு கூட போடாமல் இருப்பாங்க.
ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ள எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற இந்த கும்பல், அதில் ஓட்டாதாயம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா பொதக்கடின்னு குதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மறன்றாலாம் நாங்கள்.